வணக்கம் வியூவர்ஸ். எந்த நடிகரின் ரசிகரும் செய்யாத விஷயம், அஜித் பிறந்த நாளுக்கு மாஸ்க் காட்டும் ரசிகர்கள். வருடம் பிறந்ததும் முதலில் வரும் பெரிய நடிகரின் பிறந்த நாள் என்றால் அது அஜித்தின் பிறந்த நாள் தான். அதனால் ஆரம்பமே அமர்க்களமாக இருக்க வேண்டும் என்று அவரது பிறந்த நாளை ஸ்பெஷலாக கொண்டாட ரசிகர்கள் பல மாஸ்க் பிளான்கள் போட்டு வருகின்றனர். அஜித்தின் பிறந்த நாளான மே 1 எப்படி இருக்க போகிறது என்று பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் உள்ளது. இந்த நேரத்தில் சமூக வலைதளத்தில் இருக்கும் ரசிகர்கள் அஜித் பிறந்த நாளை கொண்டாட ஸ்பெஷல் டேக்குகளை கிரியேட் செய்து வருகின்றனர். தற்போது தமிழ், மலையாளம், தெலுங்கு, மலாய், ஹிந்தி, பெங்காலி, சிங்கள, கன்னட என இதுவரை 9 மொழிகளை கொண்டு ஸ்பெஷல் டேக் கிரியேட் செய்துள்ளனர். இன்னும் எத்தனை மொழிகளை இனி சேர்ப்பார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். விஸ்வாசம் இயக்குனர் சிவாவுக்கு பின்னால் இப்படியும் ஒரு முக்கிய விஷயம். அஜித்தின் அடுத்த படமான விஸ்வாசம் விரைவில் ஷூட்டிங் ஆரம்பமாக உள்ளது. சினிமா ஸ்ட்ரைக்கால் முன்பே ஆரம்பிக்க இருந்த ஷூட்டிங் நிறுத்தப்பட்டது. ஏற்கனவே செட் போடப்பட்டு தயார் நிலையில் இருந்த போதும் அஜித்தின் வேண்டுகோளுக்கு இணங்க படக்குழுவும் படப்பிடிப்பை அதனை தள்ளி வைத்து விட்டது. ஆனால் ரசிகர்கள் மத்தியில் சிறு வருத்தம் தான். அஜித்தின் பிறந்த நாளுக்காவது ஏதாவது விஸ்வாசம் ஸ்பெஷலாக ஏதாவது ரிலீஸ் செய்வார்களா என பார்க்கலாம். இயக்குனர் சிவாவுக்கு இது அஜித்துடன் 4 படம். சிவாவுக்கு ஒரு சிறுமான நண்பர் இருக்கிறாராம். அவரின் பெயர் ராஜசேகர். துப்பாக்கி சுடுதலில் ஆர்வம் அதிகம் உள்ளவராம். தங்கம், வெள்ளி, வெண்கலம் என பல பதக்கங்கள் வாங்கி குவித்திருக்கிறார் அவர். ஆனால் இவரின் முழு நேர தொழில் வக்கீல். 20 வருட அனுபவங்கள் கொண்டவர். சிறு வயதிலே இவர் சிவா சூர்யா என சினிமாவில் நல்ல நட்பு வட்டாரத்திலே தான் இருக்கின்றார். இந்த சிறப்பான ஒருவர் வேறு யாரும் இல்லை, சூர்யாவின் 2D பட தயாரிப்பு நிறுவனத்தின் அதிகாரி ராஜசேகர் தானா. நிம்மதியே போதும் என இருக்கிறார். ஆனால் அவரை வைத்து ரசிகர்கள் மிகவும் கொண்டாடுவார்கள். ஒரு முறை அஜித் தனது மேலாளருக்கு போன் கால் செய்திருக்கிறார். அப்போது வேறு ஒரு நபர் போனை எடுத்து பேசி உங்கள் மேனேஜரின் மாமனார் இறந்து விட்டார் என சொல்லி இருக்கிறார். உடனே அஜித் அவரிடம் முகவரியை வாங்கி இரவில் தானே காரில் அந்த ஏரியாவுக்கு சென்றாராம். ஒரு இடத்தில் காரை நிறுத்திவிட்டு டீ கடை இளைஞரிடம் வழி கேட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு நேரில் அஜித்தை பார்த்து அதிர்ச்சி. துக்கம் நடந்த இடத்திற்கு சென்ற அஜித் திரும்பி வரும்போது அங்கிருந்த ஒருவரை காரில் தன்னுடன் அழைத்து வந்திருக்கிறார். மறுபடியும் அதே டீ கடைக்கு சென்று அந்த இளைஞரிடம் தானே பணத்தை கொடுத்து துக்க வீட்டில் எல்லோருக்கும் டீ கொடுங்கள், உங்களை இவர் அழைத்து சென்று மீண்டும் கடையில் இறக்கி விடுவார் என சொல்லிவிட்டு அஜித் போய்விட்டாராம். இது அந்த கடைக்காரருக்கும் உடன் வந்த துக்க வீட்டுக்காரருக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்ததாம். தலா அஜித்தின் நல்ல குணத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.